Hello friends, welcome to Homefood Zone. In this video, I will show you a colorful recipe. It will be different and very good. It will be a good recipe. How do you make it? In a mixing bowl, you can add a cup of arisi. You can add basmati rice. You can add a cup of arisi and a cup of இதல தேவையான அளவு தண்ணி விட்டு அரை மணி நேரம் இந்த அரிசி நல்லா ஊற வச்சி எடுத்துக்கோங்க. இது கூட சேக்கிறதுக்கு அரை கப் அளவுக்கு சங்குப்பூ எடுத்துக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கும். இதல இருக்கிற காம்பல அந்த மாதிரி பிச்சி எடுத்துட்டு இந்த பூவை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இதல இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது சொல்லலாம். சிலர்லாம் பாத்தீங்கன்னா இதல டீ போட்டு குடிக்கிற பழக்கம்லாம் இருக்கு. இத வச்சு தான் நம்ம இந்த ரெசிபி செய்ய போறோம். இத செய்யிறதுக்கு இந்த மாதிரி காம்பல நல்லா தனியா பிச்சி எடுத்துட்டு இந்த பூவை எடுத்து வச்சுக்கோங்க. அரை கப் அப்படிங்கிறது வந்து அளவுன்னு பார்த்தீங்கன்னா 25 பூ அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு panல 4 கப் அளவு தண்ணி ஊத்தி சூடு பண்ணிக்கோங்க. இதல 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கூடவே நம்ம சுத்தம் பண்ணி எடுத்த இந்த பூவையும் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடாகி வரட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இதல இருக்கிற கலர்ல நல்லா இறங்கி தண்ணி நல்லா ப்ளூ கலர்ல உங்களுக்கு ஆகும். சுத்தமா வந்து இந்த பூ நல்லா வெள்ளை கலர்ல ஆகும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் சுத்தமா இருக்கு கலர்லாம் நல்லா இறங்கிருச்சு இந்த பூவெல்லாம் தனியா நம்ம எடுத்து வேற ஒரு பிளேட்ல மாத்தி எடுத்து வச்சிரலாம் இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி சேர்த்துக்கலாம் கூடவே 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்கு இப்ப இத மூடி வச்சு ஒரு 7 ல இருந்து 8 நிமிஷம் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம் வச்சு கொதிக்க விடுங்க நம்ம அரிசி நல்லா ஊற வச்சிருக்கனால 8 மினிட்ஸ்லயே பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வெந்து வந்துரும் இப்போத தனியா தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி போட்டு எக்ஸஸ் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ செய்யிறதுக்காக ஒரு panல 4 ல இருந்து 5 டீஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துக்கோங்க நெய் கொஞ்சம் கம்மியா கூட சேர்த்துக்கலாம் ஆனா அதுக்கு பதிலா எண்ணெய் மட்டும் சேர்த்துறாதீங்க ஒரு 10 ல இருந்து 15 போல முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க பருப்பு நல்லா செவந்ததும் இது தனியா எடுத்து வேற ஒரு பிளேட்ல மாத்தி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதே நெய்லயேவும் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க 3 துண்டு பட்டை 2 ஏலக்காய் ஒரு அன்னாசி பூ 4 கிராம்பு ஒரு பிரியாணி இல இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதல 5 பல் பூண்டு பொடிசா நறுக்கினது 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி ஆகணும் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க லேசா வந்து செவந்து வர ஆரம்பிக்கணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் கொஞ்சமா கலர் மாறி வர ஆரம்பிச்சிருக்கு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு புதினா இல கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இல சேர்த்துக்கோங்க 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு வந்து ஃப்ரெஷ்ஷா அரைச்சு சேர்த்துக்கோங்க அதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க காரத்துக்கு வந்து நம்ம மிளகாய் மட்டும் தான் சேர்ப்போம் வேற எந்த மசாலாவும் சேர்க்க மாட்டோம் அதனால நீங்க காரம் அதிகமா சேர்த்துப்பீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 மிளகாய் கூட நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா எல்லாத்தையும் சேர்த்து வறுத்தாச்சு இப்போ இத மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இந்த மிளகாயில இருக்கிற காரம் எல்லாம் நல்லா இறங்கட்டும் இப்போ ஒரு தடவை நல்லா கலந்துட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம சாதம் வடிச்சு எடுத்த தண்ணி ஒரு கரண்டி அளவு சேர்த்துக்கோங்க நம்ம வறுத்து எடுத்த முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா அந்த வெங்காயம் எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்துட்டு கடைசியா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை மூடி வச்சு ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அப்பதான் அந்த நெய்யோட வாசம் அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா அந்த சாதத்துல இறங்கும் பாத்தீங்கன்னா நல்லா வந்து வாசம் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை சர்வ் பண்ணலாம் எந்த ஒரு காரசாரமான கிரேவியும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் நல்லா பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் ரொம்பவே புதுசாகவும் இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் வெஜ்ஜுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பன்னீர் கிரேவியோட சர்வ் பண்ணலாம் நான்வெஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்கன் முட்டை குழம்போட சர்வ் பண்ணிங்கன்னாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இதே போல நான் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் Bye.